அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மார்டின் மெக்டோனாக் இயக்கத்துல சமீபத்துல டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல வெளியான த பன்ஷீஸ் ஆஃப் இனிஷெரின் என்ற டிராஜிக் காமெடி டிராமா மூவி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்றேன். அயர்லாந்து கடற்கரையை ஒட்டிய ஒரு குட்டி தீவு. அங்க இருக்கிற ரெண்டு நீண்ட நாள் நண்பர்கள்ல ஒருத்தன் திடீர்னு அவங்க நட்பை காரணமே இல்லாம முறித்துக் கொள்கிறான். முறிந்து போன நட்பை புதுப்பித்துக் கொள்ள ஒரு நண்பன் பல முயற்சி எடுக்கிறான். இதை விரும்பாத இன்னொரு நண்பன் எடுக்கும் விபரீதமான முடிவுதான் தி பன்ஷீஸ் ஆஃப் இனிஷெரின் படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூவுக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. படத்தோட கதை 1923 நடக்குது. அயர்லாந்துல உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்த சமயம். ஏறக்குறைய உள்நாட்டு போர் முடிய போகுது. அயர்லாந்து கடற்கரையோரம் உள்ள இனிஷெரின் என்ற குட்டி தீவு. அதிக மக்கள் தொகை இல்லாத அந்த தீவுல வசிக்கிற ஃபிடில் இசை கலைஞர் கால்ம், அவருடைய நீண்ட நாள் நண்பர் பேட்ரிக். பேட்ரிக் கால்நடைகளை பார்த்துக் கொண்டு தன் சகோதரியோட உடைந்து போன தங்கள் நட்பை புதுப்பிக்க பேட்ரிக் பல வகையில முயற்சி செய்கிறாரு. முதலில் ஊர் மக்கள், பிறகு தன் சகோதரி சிபோன் மூலமாகவும் முயற்சி செய்கிறாரு பேட்ரிக். ஆனா எதுவும் வேலைக்காகல. இனி நீ என் கூட பேசினா என் இடது கை விரல்கள் ஒவ்வொன்னா துண்டிச்சு வீசு என்று கால்ம் கடுமையா எச்சரிக்கிறாரு. கொஞ்ச நாள் அமைதியா இருக்கிற பேட்ரிக் ஒரு நாள் போலீஸ்காரர் மகன் டொமினிக் கூட தண்ணி போட்டுட்டு போதையில கால்ம் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். மறுநாள் காலையில கால்ம் தன்னுடைய ஆள்காட்டி விரலை வெட்டி பேட்ரிக் வீட்டு வாசல்ல வீசுறாரு. பதறி போறாங்க பேட்ரிக் சகோதரி சிபான். வெட்டப்பட்ட விரலை எடுத்துக்கொண்டு கால்ம சந்திச்சு பேசுறாங்க. இனியும் என் கூட பேட்ரிக் பேசினானா என்னோட இடது கை விரல்கள் அத்தனையும் வெட்டி வீசுவேன்னு எச்சரிக்கிறாரு. இனி கால்ம் இருக்க பக்கமே போக வேண்டாம்னு சிபான் சொல்றா. ஆனா பேட்ரிக் சரியா புரிஞ்சுக்க மாட்டேன்றான். இதை நினைச்சு சகோதரி சிபோன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. கால் மற்றும் பேட்ரிக் இடையில நடக்கிற தகராறு அந்த ஊர் முழுக்க தெரிஞ்சிருக்கு. சிபோனிற்கு மெயின்லேண்ட்ல இருக்கிற ஒரு லைப்ரரியில இருந்து ஜாப் ஆஃபர் வந்திருக்கு. எப்படி பேட்ரிக்க தனியா விட்டுட்டு போறதுன்னு குழப்பத்துல இருக்காங்க. கூடவே கொஞ்சம் மனநிலை சரியில்லாத டொமினிக் சிபோன் கிட்ட தன் காதல சொல்றான். ஆனா அழகா மறுத்துடுறாங்க சிபோன். ஒரு விரலை இழந்த நிலையிலும் த பன்ஷீஸ் ஆஃப் இன்ஷரின் என்ற பாடல கம்போஸ் செய்து கொண்டிருக்கிறார் கால்ம். கால்ம் கம்போஸ் செய்து கொண்டிருந்த பாடல முடித்து விட்டார் என கேள்விப்பட்டு கால்ம் கொடுத்த எச்சரிக்கையும் மீறி அவரை சந்திச்சு பேசுறான் பேட்ரிக். சரி நீ போய் பார்ல ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணு, நானும் வரேன்னு சொல்லி தன் வீட்டில இருந்து அனுப்பி வைக்கிறாரு கால்ம். பேட்ரிக் பார்ல வெயிட் பண்றான். கால்ம் தன் இடது கையில இருக்கிற மீதமுள்ள நான்கு விரலையும் வெட்டி பேட்ரிக் வீட்டு வாசல்ல வீசுறாரு. இதை தெரிஞ்சு பேட்ரிக் சகோதரி சிபோன் அந்த ஊரை விட்டு கிளம்பிடுறாங்க. கால்மின் வெட்டப்பட்ட விரல்களை சாப்பிட்ட பேட்ரிக்கோட செல்லப்பிராணி கழுதை செத்து போயிடுது. ஒரே நேரத்துல கூட பிறந்த சகோதரி விட்டுட்டு போயிட்டா. செல்லப்பிராணியை வளர்க்கப்பட்ட கழுதையும் செத்து போயிடுச்சு. ஏரியில தவறி விழுந்து டொமினிக்கோ இறந்து போகிறான். கோவத்தோட உச்சத்துக்கே போற பேட்ரிக் இதன் பிறகு என்ன செஞ்சான் என்பதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட், பேட்ரிக்காக நடித்த காலின் ஃபெரல் மற்றும் கால்மாக நடித்த பிராண்ட் கிளீசன். படம் முழுக்க இந்த இருவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கு. இவர்களுக்கு அடுத்தபடியா சிபோனாக நடித்த கேரி காண்டன் அருமையான நடிப்பை கொடுத்திருக்காங்க. மக்கள் தொகை அதிகம் இல்லாத அழகான குட்டி தீவுல இந்த படத்தோட மொத்த கதையும் நடக்குது. சாதாரணமாக இரு நண்பர்களுக்கு இடையே நடக்கும் சண்டைய அழகான ஒரு படமா கொடுத்திருக்காங்க. உறவினர்கள் போல பழகுறாங்க தீவு மக்கள். பேட்ரிக்கு அட்வைஸ் செய்கிற பார் ஓனர் சொல்வதையே அப்படியே ரிப்பீட் செய்கிறாரு இன்னொரு நபர். மளிகை கடை நடத்தும் பெண் ஊரில் நடக்கும் செய்திகளை கடைக்கு வரும் மக்களிடம் கட்டாயப்படுத்தி கேட்டு பெறுவது, கால்ம் சர்ச்சில் பாவ மன்னிப்பு கேட்பது, தூரத்தில் நடக்கும் துப்பாக்கி பீரங்கி தாக்குதல் சத்தம் இந்த தீவு வரைக்கும் கேட்பது, சிபோன் சோகத்தோட இந்த ஊரை விட்டு போறேன்னு சொல்லும் போது யார் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்கன்னு பேட்ரிக் கேட்பது, கால்ம் கூட நட்பா பழகிறான்ற பொறாமையில உங்க அப்பா இறந்துட்டாருன்னு டெலிகிராம் வந்ததா போய் சொல்லி மியூசிக் கம்போஸ் பண்ண வந்தவனை பேட்ரிக் அந்த ஊரை விட்டு ஓட வைப்பது, இதெல்லாம் இந்த படத்துல எனக்கு பிடித்த காட்சிகள். படம் ரொம்ப ஸ்லோவா போனாலும் அழகான இந்த படத்துடைய ஒளிப்பதிவு அதை மறைச்சிடுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வேர் த கிராடாட் சிங் என்ற படத்தோட ஒளிப்பதிவை பத்தி பாராட்டி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சியையும் ஒளிப்பதிவாளர் தரமா கொடுத்திருக்காரு. இந்த படம் பல விருதுகளுக்கு நாமினேட் செய்யப்பட்டிருந்தாலும் சிறந்த ஒளிப்பதிவிற்காக இந்த படம் பல விருதுகள் வாங்கும். சில அடல் கண்டென்ட் காட்சிகளும் இந்த படத்துல இருக்கு. மொத்தத்துல பாராட்டும்படியான நடிப்பிற்காகவும் சிறப்பான ஒளிப்பதிவுக்காகவும் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.